போல இப்போ வந்து காலேஜ்லலாம் ராகிங் இருக்காங்க இல்லையா, இப்போ மக்களுங்க வந்து ஒரு ட்ரிங்க்ஸ் ப்ராப்ளம் ஒரு நியூஸ் பார்த்துருப்பீங்க, அந்த ராகிங் அங்கே என்ன சொல்கிறீங்க நீங்கள்? எப்படி சொல்கிறது, ராகிங் பண்ணலாம் அதுக்குன்ட்டு ரொம்ப எல்லமீறி அதுக்குன்ட்டு மொட்டை அடித்து அந்தமாரி ராகிங்லாம் எங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னா எங்கள் காலேஜே சொல்ல முடியாது, ராகிங்லாம் கிடையாது. அங்கே காலேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேர் தான் இருப்போம், அதுலேயே சீனியர்ஸ் வந்து நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருப்பாங்க, யாரையும் அதில் ராகிங்லாம் பண்ண மாட்டாங்க. எங்கள் காலேஜ் அவ்வளோ வத்தில் அவ்வளோ ராகிங் வந்து சீனியர் ஜூனியர் வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக நடக்குது ப்ரோ. இப்போ உங்கள் நம்ம டேலண்ட்டை வெளிப்படுத்துறது தான் ப்ரோ ராகிங். ராகிங் அதுலேயும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம், ரொம்ப சீரியஸாக பண்ணுறது. சீரியஸாக பார்க்கும்போது ரொம்ப ராகிங் போகுது இல்லையா, அதனால இப்போ ராகிங் பண்ணுறதுல போலீஸ் பிடிக்கிறான்னு சொல்கிறாங்க. ராகிங் இப்போ தான் அவாய்ட் பண்ணுறாங்களா ப்ரோ எல்லா காலேஜ்லேயும்? என் காலேஜ்லாம் பண்ணால் சஸ்பெண்டு. என் சொல்ல போகிறேங்க, காலேஜில் இத்தனைக்கும் பூண்டு வெடி தான் வச்சோம், ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட் இயர் நான் படிப்பேன், செகண்ட் இயர் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது தான் பூண்டு வெடி. சஸ்பெண்ட் பண்ண கரெக்டாக இருக்கும் ராகிங்னா, அது எப்படி சில பேர் திமிராக இருப்பானுங்க, அவனுங்கள தான் அவங்கள சஸ்பெண்ட் பண்ணால் அப்போ கூட சில பேர் அடங்க மாட்டாங்க. நல்லா தான் என் காலேஜில் நிறைய வேலை சஸ்பெண்ட் பண்ணுவேன், இவன் நிறைய வேலை சஸ்பெண்ட் ஆயிருக்கான், எவ்வளோ 10 சஸ்பெண்ட் ஆயிருக்கான். அதுதான் ஆனால் இதுக்குன்னு ரொம்ப ஓவரெல்லாம் போகலாம் போகக்கூடாது, லிமிட்டு தான். இப்போ எல்லாருக்கும் ஒரு லிமிட் இருக்கும்ல, அது மீறி போனால் யாராக இருந்தாலும் சும்மா இருக்க மாட்டாங்க. ஆமாம் அதுதான். நீங்கள் தலை உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் ப்ரோ, இதெல்லாம் கேட்காதீங்க. ஒன்றும் இல்லை. ஆமாம் நான் ஒன்றும் இல்லை. ராகிங் வந்துருக்கா? இல்லை இல்லை ராகிங்லாம் ஆ போட்டு காலேஜில் ராகிங்கே இல்லை ப்ரோ. செம்ம அட்டி போட்டு வச்சாங்க, நான் தான் போய் ஹெல்ப் பண்ணி அப்புறம் மூஞ்சில் கோட்லாம் வர மூஞ்சு, அப்புறம் நான் தான் போய் காப்பாற்றினேன். ஆமாண்ணா, அதில் வந்து சில கேர்ள்ஸுக்கெலாம் இவந்தாலும் ஹெல்ப் பண்ணுவான். இல்லை நான் வந்து கேர்ள்ஸுக்குன்னு ஹெல்ப் பண்ணுவேன், நான் கேர்ள்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவேன், அதுக்குன்ட்டு பொண்ணுக்கு பின்னாலாம் சொல்ல மாட்டேன். இவன் எப்பவுமே கேர்ள்ஸ் கூட தான் இருப்பான், அதனால கொஞ்சம் பையன் பண்ணியிருக்கீங்களா ஃபண்ணுக்காக? இல்லை இல்லை, நாங்களாம் பஸ்ஸில் பண்ணுவோம் சொல்லி. ஆ பஸ்ஸில் பயங்கரமாக பண்ணுவோம், பஸ்ஸில் என்ன பண்ணுவோம், லேப் எடுத்துப்போம், லேப் எடுத்து போயிட்டு நேராக குரூம் தான், குரூம்லாம் போய் பார்த்துட்டு ஜாலியாக விளையாண்டு. பண்ணுறதே தப்பு, அது எனக்கு சொல்றதுக்கு தப்பு தான். ராகிங் பண்ணி ஒரு பையனை இப்படி பண்றது தப்பு தான், அது தப்பு தான். இப்போ வந்து நம்ம காலேஜ்லாம் படிப்போம், உங்க இது வந்து ராகிங் அந்த காலத்துல இப்போலாம் ராகிங் கடைய பண்ணக்கூடாதுன்னு ஒரு சட்டமே இருக்குது, அதையும் மீறி அந்த காலேஜில் அலோவ் பண்ணுறாங்கன்னா அதையும் மீறி இப்படி நடந்திருக்கு. இந்த இந்த ஜென்ரேஷனில் இப்போ அப்படி நடக்குதுன்னா அது என்ன சொல்லனு தெரியல. ஏன்னா இப்போ நியூஸை பார்த்தீங்கன்னா இதை வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி இப்போ காலேஜ் பசங்களை நம்ம வந்து பாட்டு போட சொல்லலாம், இது பண்ண சொல்லலாம், ஆனால் வந்து இது வரைக்கும் வந்து ஒரு ட்ரிங்க்குக்காக வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் அது தப்பு தான். அந்த மாதிரி பண்ணுற சும்மா நம்ம ஃப்ரெண்ட்லியாக நம்ம 4 நம்ம பேசுறது வேறான, ரேகிங்காக ஒருத்தங்க ஹர்ட் பண்ணுறது ரொம்ப தப்பு. அது தப்பான விஷயம், யார் பண்ணாலுமே அது கண்டிப்பாக பேரண்ட்ஸும் சரி அந்த டீச்சர்ஸும் சரி சுட்டி காட்டணும். அவங்களுக்கு ரொம்ப ஹாஸான தண்டனை கொடுக்கக்கூடாது, தண்டனை கொடுத்தாலே அவங்க மைண்டில் வந்து ஒரு கெட்ட எண்ணம் பண்ண, ஒரு தண்டனை கொடுக்கக்கூடாது. ஆனால் அதை பொறுமையாக உட்காந்து புரிய வச்சு அவங்களுக்கு சொல்லணும், இனிமேல் இப்படி பண்ணக்கூடாதுப்பா, அவங்க ஜென்ரேஷன் அவங்க குழந்தைங்களுக்கு அவங்க சொல்லிக் கொடுக்கணும், அதனால் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிக் கொடுக்கணும். யாரும் கேட்க மாட்டாங்க, நம்ம சொல்லி அவங்க கேட்க போறாங்க, அவங்க பேரண்ட்ஸ் சொல்லியே கேட்க போறாங்க, அவங்களுக்கே அவங்க மனசுல தோணணும். இப்போ உங்களை ஒருத்தர் அப்படி பண்ணாங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும், அதே தான் நம்ம அடுத்தவங்களையும் யோசிக்கணும். நம்ம அந்த பையன் அப்படி பண்ணா அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு அவன் இடத்துல இருந்து ஒரு செகண்ட் நீங்களே யோசிங்க. உங்களுக்கு அடுத்தவங்க வந்து பேரண்ட்ஸோ உங்க டீச்சர்ஸோ சொல்லணுங்கிற வரைக்கும் நம்ம இருக்கக்கூடாது, நம்மளே நம்மளை ஜஸ்டி பண்ணிக்கணும், அவ்வளவுதான். என்ன என்ன சொல்றது, அது புதுசாக வந்தால் எல்லாருமே ஜாலியாக பண்ணுறது தான், அதில் ஒவ்வொரு இது தப்பாக போயிடுது, சூசைட்லாம் பண்ணிக்கிறாங்க. அது வந்து என்ன சொல்கிறது, ஒவ்வொருத்தவங்க ரொம்ப ரஃபாக போய் பண்ணுறதுனால அந்த மாதிரி போய் முடிஞ்சிடுது. ஜாலியாக எடுத்துகிட்டு போயிட்டோம்னா ஜாலியாக போயிடும், அது ரஃபாக இருக்குது, தவறு தான். ஆனால் ராகிங் பண்ணுறது கொஞ்சம் தவறு தான், ஆனால் அது காலேஜ் லைஃப்பு ஜாலி தான் அது. இப்போ வந்து ராகிங் பண்ணுறவங்க புது சட்டத்தை போடுறாங்க சொல்கிறாங்கல்ல, 7 அரசமெண்ட் இருக்கும், அதை பற்றி இப்போ நிறைய பேர் பண்ணுவாங்களா இல்லையா, காலேஜ் ஸ்டூடெண்ட் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு இதை பற்றி சொல்கிறேன், நான் மொட்டை அடிச்சதுன்னு சொல்கிறது வந்து ரொம்ப தப்பு தான். இருந்தாலும் ராகிங் இல்லாத காலேஜ் நல்லா இருக்காது, ராகிங் தான் பின்னாடி வந்துட்டு சீனியர் ஜூனியர் இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே கொண்டு வரும். ஆனால் ராகின்ற பேரில் பெரிய பெரிய காலேஜில் சில தப்புகள் நடந்துகிட்ருக்கு, அந்த மாதிரி நடக்காமல் ஒரு ஜாலியாக நல்லா இருந்துன்னா ரொம்ப.